ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில் 2001 நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ் செய்திகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். எப்போதும் போல இன்று அப்லோட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் 2001 நடந்த திகில் நிகழ்வுங்க. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சென்னையில் தற்போது ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரவிக்குமார் அப்படிங்கிற வாலிபருங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 2011 சென்னையில் இப்போது அது மத்திய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. எல்லாருமே விஐபிஸ் அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு வீடும் 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கார்டனோடு பங்களாங்க வகங்க கட்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இப்போதும் கூட நிறைய செல்வந்தர்கள் பங்களா கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வேறு இடங்களில் வந்து சொந்த வீடு இருந்தாலும் கூட இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்த இந்த பகுதியில் கெஸ்ட் ஹவுஸாக அப்பப்போ வார விடுமுறை நாட்கள் மற்றும் மாத விடுமுறை நாட்களில் வந்து போவதற்காக இடங்களை பங்களாக்களை வாங்கி போட்டிருக்காங்க. இந்த சூழலில் 2001 சென்னையில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய புவனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கல்லூரி படிச்சுட்டு இருந்திருக்காங்க, ஃபைனல் இயர். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிடில் கிளாஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் ஃபினான்சியல் லெவலில் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புவனாவுக்கு 10 வருடங்கள், அதாவது 2 பேருக்கும் டிஃபர் 10 வயசு, ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. இந்த சூழலில் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை செஞ்சு தான் இந்த புவனாவை எப்படியாவது கல்லூரி முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த புவனா அப்படிங்கிற பெண்மணி அவங்களுடைய பெற்றோர்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு கல்லூரியில் படிச்சுக்கிட்டே நம்ம ஏதாவது பார்ட் டைம் ஜாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதை அடிப்படையாக கொண்டு இந்த புவனா அப்படிங்கிற பெண்மணி செல்ஃபா, இந்த குடிசை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, சோப்புக்கள், சலவை சோப்புக்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கம்பெனியை போய் நாடுறாங்க. அந்த கம்பெனியை பொறுத்தளவு நிறைய பார்ட் டைம் காலேஜ் பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய யாராக இருந்தாலும் சரி, பொருட்களை அந்த சோப்பை வந்து கொடுத்து வீடு வீடாக போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரணுங்க. எவ்வளோ சோப்புக்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வருமோ அதில் வந்து இவங்களுக்கு கமிஷன் வரும், டெய்லியுமே அந்த பணத்தை வாங்கிக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த போனா அப்படிங்கிற பெண்மணி அந்த கம்பெனிக்கு போன உடனே, நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், 3 மணி 4 மணிக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே 6 மணி 7 மணி வரைக்கும் நான் சோப்பு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த சின்ன கம்பெனியும் அக்செப்ட் பண்ணிக்கிதுங்க. ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டு முதன் முதலாக வேலைக்கு போன அந்த நாளே அந்த பெண்ணுக்கு பயங்கரமான ஒரு சோகம் நடக்குதுங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல் நாள் இந்த பெண் அந்த கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு போய் அந்த கம்பெனியில் நிறைய சலவை சோப்புக்களை வாங்கிட்டு அவங்களுடைய அட்ரஸ்லாம் வாங்கிக்குவாங்க, ஏன்னா திருப்பி வரணும் இல்லையா, சலவை சோப்புக்கெல்லாம் வாங்கிட்டு நான் போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது இந்த பெண் ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மற்றும் நார்மல் குடும்பங்களில் இந்த சலவை சோப்புகள் எடுத்து போய் கொடுத்தோம் அப்படின்னா 10 இல் 2 குடும்பம் 3 குடும்பம் வாங்குவாங்க, அதில் நம்மளுக்கு பெரிய அளவு பணம் வராது, அதனால் வேற ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த விஐபி ஏரியா செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த பங்களா இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு போனோம் அப்படின்னா 10 பெரும்பாலான நபர்கள் வந்து அதை வாங்கவே மாட்டாங்க, ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கிடுவாங்க இல்லையா. யாராவது ஒருத்தர் அந்த சலவை சோப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்கனாவே பல்காக 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க இல்லையா. இந்த அடிப்படையில் அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா இதை முடிவெடுத்து நான் சொன்ன அந்த செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சலவை சோப்புகளோடு வியாபாரத்திற்காக போகிறாங்க. அப்படி அவங்க கிளம்பக்கூடிய அந்த நேரம் மாலை 4:30 5 மணி இருக்குங்க. ஒரு வழியாக ஒவ்வொரு பங்களா போகும்போதே அந்த கேட்டுக்குள்ளேயே இந்த பெண்ணை விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக ஒரு பங்களாவினுடைய கேட்டு மட்டும் திறந்திருந்து செக்யூரிட்டியும் இல்லாத காரணத்தினால இந்த பெண் நேராக உள்ளே போன உடனே காலிங் பில்லை அடிக்கிறாங்க, அந்த பங்களாவினுடைய காலிங் பில்லை. அப்படி அடிக்கக்கூடிய அந்த நேரம் மாலை 6:30 6:45 இருக்குங்க. அதற்கடுத்து பங்களாவினுடைய கதவுகளை யாரோ திறக்கிறாங்க. முன்னாடி நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வாலிபருங்க. கதவை திறந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புவனா அப்படிங்கிற பெண்கிட்ட கேட்ட உடனே அந்த பெண், இந்த சோப்புகளை கொண்டு வந்து விற்கிறதுக்காக வந்திருக்கேன்னா, கஷ்டப்படுற குடும்பம், சோப்புகள் வேணால் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராருங்க. வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் ஒரு இடத்துல உட்கார சொல்லிவிட்டு அந்த பையன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த பங்களாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குங்க, மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது. மேலேயும் 2-3 பெட்ரூம் அறைகள்லாம் இருக்க மாட்டிருக்கு, கீழேயும் நிறைய அறைகள் கிச்சன்லாம் இருக்க மாட்டிருக்கு. இந்த பையன் வந்து ஏதோ ஒரு ரூம்குள்ளே போன உடனே அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு 3 பேர் இன்னும் 3
இவரோட வயசு இருக்கக்கூடிய வாலிபர்கள் நான்கு பேர் வந்து இந்த பெண்ணை எட்டி பார்க்குறாங்க அந்த ரூமில் இருந்து. இந்த நேரத்தில் புவனா அப்படிங்கிற பெண் அந்த நபர்களை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. இந்த வீட்டில் குடும்பங்கள் யாரும் கிடையாதாட்டிருக்கு, பேச்சுலர்ஸ் மட்டும் இருப்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சி செய்யும்போது அந்த பையன் வேகமாக வந்து, நீ உட்காருமா, எல்லா சோப்புகளையும் நான் வாங்கிட்டேன், எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், இது எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே புவனாவுக்கு பயம் இருந்தாலும் கூட ஒரு வகையான சந்தோஷங்க. வாங்கினாங்க அப்படின்னா மொத்த சோப்புகளையும் வாங்கிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்வதற்காக கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் மறுபடியும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. 10 நிமிடங்கள் ஆகி கொஞ்சம் ஒரு 7 மணி தோராயமாக ஆகும்போது இந்த நான்கு பேரும் செய்த காரியம் பயங்கரமான அட்டூழியம் அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போதும் சென்னையினுடைய மத்தியில் அந்த விஐபி ஏரியா அப்படியே தாங்க இருக்குது, மயான அமைதி இருக்கும். சென்னையில் இப்படி ஒரு ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது புதுசாக போய் பார்த்தாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும். பங்களாக்கள் ஒவ்வொரு பங்களாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கட்டியிருப்பாங்க, கத்துனா கூட பக்கத்து இன்னொரு பங்களாவுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்ணை நான்கு வாலிபர்களும் அப்படியே வாய் அடைச்சி மேல் ஃப்ளோரில், ஒரு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குன்னு சொல்லியா, மேல் ஃப்ளோருக்கு இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது இந்த புவனா அப்படிங்கிற பெண் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயும் இந்த சத்தம் கேட்காத காரணத்தினால, இந்த பெண்ணுக்கு உதவி செய்ய யாரும் வராத காரணத்தினால அந்த நான்கு பேரும் பயங்கர போதையில் இருந்திருக்காங்க. கதவை திறக்கும் போது இந்த வாலிபர் வந்து லைட்டாக போதையில் இருக்கிறத இந்த பெண் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு பணம் கிடைக்கும், நம்மளுடைய குடும்ப செலவுக்காக ஆகும்னு சொல்லிட்டு தான் அந்த பெண் வந்து உறுதியாக இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமில் எடுத்துகிட்டு போய் நான்கு பேரும் அன்றைய இரவு முழுவதும் விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை மிகவும் மோசமாக வந்து கற்பழிச்சிருக்காங்க. அந்த காம மிருகங்கள்ட்டிருந்து தப்பிக்க முடியாத அந்த ஏழை மாணவியான புவனா அப்படிங்கிறாங்க வேற வழியே இல்லாமல் கடைசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் இருந்திருப்பாங்களாட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சு கடைசி அந்த பெண்ணை வெளியே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம வெறியர்கள் முடிவெடுக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே நள்ளிரவு 3 மணி வரைக்கும் அந்த பெண்ணை செய்யாத கொடுமைகள்லாம் செஞ்சு கடைசியாக அந்த தலையனை வச்சு அமுத்தி அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க நான்கு பேரும். ஃபர்ஸ்ட் இந்த நான்கு பேருடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்தார் இல்லையா, அவருடைய சொந்த பங்களாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு பெரிய சொத்துக்கு அதிபதி தான். சென்னையில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு பங்களா கட்டியிருக்காங்க, இது கெஸ்ட் ஹவுஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு இவர் வந்து என்ஜாய் பண்ணுவதற்காக அந்த பையன் இங்கே வந்திருக்கான். இந்த நேரத்தில் தான் இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. அந்த நேரத்தில் அந்த புவனா அப்படிங்கிற பெண்ணை கொண்டு அந்த பங்களாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3/4 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய பங்களாங்க. ஃபுல்லாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுத்து மதிப்பு மிக்க அந்த புல்வெளிகள் மாதிரி அமைப்பாங்க இல்லையா, சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. அந்த புல்வெளியில் ஒரு முக்கியமான இடத்துல எடுத்துகிட்டு போய் இந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி கூட ரொம்ப அதிகமாக தோண்டிங்க, தோண்டி இந்த பெண்ணை அந்த இடத்துலையே புதைச்சி இந்த நான்கு பேரும் ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ரூமுக்கு வந்து காலையில் எழுந்த பின்பு தான் இந்த நான்கு பேருக்கும் தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதே நேரத்தில் இந்த பெண் வந்து கல்லூரி போயிட்டு அந்த சோப்பு விற்க போன அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, காணோம்னு சொல்லிட்டு 2 நாள் தேடி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டலாம், அந்த பெண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டு 2 நாள் கழிச்சு தான் காவல்துறையிலேயே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குள்ளேயே இந்த நான்கு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 அடி ஆழத்துலேயே அந்த பெண்ணை புதைச்சிட்டு அந்த புல்வெளிகள் இருக்கு இல்லையா அதில் சமமாக நிரடி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டாங்க. அதற்கு பின்பு இவங்க கொடூரமாக கொண்ட அந்த அப்பாவி பெண்ணான புவனாவினுடைய ஆவியினுடைய ஆட்டம் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நான்கு வாலிபர்களும் அதாவது கற்பழித்த காம கொடூரர்கள் வந்து தான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இவங்களாக போட்டு மனப்பிரம்மையா என்னன்னு தெரியல, அந்த பெண்ணினுடைய ஆவி வந்து எல்லாத்தையும் மிரட்டுற மாதிரி இவங்களே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பங்களாவுக்கு சொந்தமான அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்களுடைய அம்மா கிட்ட தண்ணி அடிச்சுட்டு ஒரு நாள் உளறிடுறாங்க. உளர்ன அடுத்தனுடைய அவங்களுடைய பெற்றோர்கள் மிரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் மொத்த சொத்துக்களுக்கும் ஒரே பையங்க அதிபதி. அப்படி இருக்கும்போது இவனை எப்படியாவது மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப செல்வந்தர்கள் வேறு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணை புதைச்ச அந்த பங்களாவுக்கு போயிட்டு இவங்க அவங்க அந்த பையனுடைய பெற்றோர்களும் உடந்தையாக இருந்து அந்த இடத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையால் வச்சு அந்த புல்வெளி மாதிரி அமைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அந்த குடும்பத்தாருக்கும் அந்த பையனுக்கும் அந்த பெண்ணினுடைய ஆன்மாவினுடைய மிரட்டல் காரணமாக அல்லது வேறு காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பின்பு விடுமுறைக்காக கூட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வரதே கிடையாதுங்க. அப்போது அந்த பையனுடைய பெற்றோர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, யாராவது பெரிய பணக்காரங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, வீடு வாங்கலினாலும் கூட எவ்வளவு ரெண்டல் இருந்தாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க எல்லா சிட்டிலையும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பங்களாவை வாடகைக்கு கொடுத்துடலாம், கொஞ்ச நாட்கள் போகிட்டு அதுக்கு பின்னாடி விலை வந்த பின்னாடி இந்த பங்களாவை வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி மறைச்சு அந்த பெண்ணை கொன்ன அந்த இடத்தையெல்லாம் மூடி மறைச்சு வாடகைக்காக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேண்ட் புரோக்கர்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கடுத்து அவங்க நினச்ச மாதிரியே அந்த பங்களாவுக்கு லேண்ட் புரோக்கர் மூலியமாக ஒரு ஃபேமிலி வராங்க.
அந்த ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலி தாங்க. இருந்தாலும் வீடு வந்து சொந்தமாக வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு அவங்க யோசிக்கல. சரி ரெண்டல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் ஒரு 7 வயசு பையங்க. இந்த சின்ன குடும்பம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. இந்த பங்களா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களாவை ஃபியூச்சரில் கொடுத்தாங்கன்னா கூட நாங்களே வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்காக உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. உள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த பங்களாவினுடைய ஓனர், அதாவது அந்த பொண்ணை கொண்ட அந்த பையன் இருக்காங்க இல்லையா, அந்த பையன் பேர் ராகுலுங்க. ராகுலினுடைய அப்பா மற்றும் ராகுல் எல்லாருமே வந்து இந்த பங்களாவில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை புதைச்ச இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேஃப்டிக்காக ஊஞ்சல் மாதிரி அவுட்டரில் ஊஞ்சல் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊஞ்சல் போட்டு ஏதாவது செடிக்கடி வைக்கலான்னு தோணுனாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கும் இல்லையா. அந்த காரணத்தினால் அந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு முன்னாடியே ஊஞ்சல் ஒன்று போட்டு அமைச்சு வச்சுருந்துருக்காங்க. அப்போது இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு வாடகைக்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி கிட்ட, இந்த பங்களாவை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் ஃபுல்லாக வந்து பணத்தை கொடுத்து செலவு பண்ணி இந்த தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கோம், எக்காரணத்தை கொண்டும் செடிகள் புதுசாக வைக்கிறதுக்கோ இல்லை தோண்டி எடுக்கிற வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எங்களோட பர்மிஷன் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். இந்த இடத்துக்கான தோண்டிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை வந்துடும் இல்லையா, அதுக்காக இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் போனாவினுடைய ஆவியினுடைய ஆட்டம் இன்னும் அதிகமானது அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாடகைக்காக அந்த சின்ன ஃபேமிலி, ஒரு 7 வயசு பையன் அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்தாங்க இல்லையா, அந்த குடும்பம் வந்து முதல் நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புவனாவினுடைய ஆவியினுடைய ஆட்டத்தினுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய நாள் அந்த பொருட்கள்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மேல் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மொத்தம் 3 பெட்ரூமில் 1 பெட்ரூமில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த பையன் 3 பேரும் போய் தூங்கியிருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது முதல் நாளே இரவு ஒரு 1 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த பையன், 7 வயசு பையனுக்கு ரொம்ப ஆசையாசியாக ஒரு நாய் ஒன்று வச்சுருக்காருங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையான நாய். அந்த நாய் வந்து பயங்கர ஆக்ரோஷத்தோடு எல்லா பக்கமும் குறைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே டிஸ்டர்ப் ஆன அந்த குடும்பத்தினுடைய தலைவர், அந்த 7 வயசு பையனுடைய அப்பா வந்து எந்திரிச்சு வெளியே வந்து நாய் குறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கீழ் ஃப்ளோர் இருக்கக்கூடிய அந்த சோஃபா செட்டு அந்த பெண் உட்கார்ந்த இடம் எல்லாமே நல்லாவே தெரியும். யதார்த்தமாக கீழே வந்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த சோஃபா செட்டில் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்லூரி பேக்கை வச்சுருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு யாரையோ பார்த்து எதிர்பார்த்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சுற்றி முற்றி நள்ளிரவு நேரம் பங்களா முழுவதும் பூட்டியிருக்கும் போது இந்த பெண் எப்படி உள்ளே வந்தாங்க, நாய் வேற குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்தே யாருமா யாருமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாருங்க. அப்படி சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பெண் எங்கேயும் பார்வை பார்க்காம சுற்றி முற்றியும் அந்த சோஃபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி அந்த நேரத்தில் அந்த பெண் கட்டியிருக்கக்கூடிய சாரி வந்து ஸ்கை ப்ளூ கலர் சாரிங்க. போனா அப்படிங்கிற அந்த பெண்ணும் உயிரோடு கொல்லப்பட்ட அந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் தாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா, புதுசாக வாடகைக்கு வந்தவங்களே. என்னடா இவ்வளோ சத்தம் போடுறான், இந்த பெண் எப்படி உள்ள வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு மாடிப்படிக்கிட்டு வழியாக கீழே போய் அந்த பெண்ணு பேசலாம்னு இறங்கி போகிறாருங்க. கீழே இறங்கி போய் டேர்னிங்கில் திரும்பி தாங்க அந்த மாடிப்படிக்கட்டில் இறங்கணும். இறங்கி போய் பார்க்குறாருங்க, அந்த சோஃபாவில் உட்காந்துருந்த அந்த பெண்ணை காணுங்க. அதற்கடுத்து மிரண்டு போன அந்த நபர், என்னடா அந்த பொண்ணை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் முற்றியும் பங்களா முழுவதும் பார்க்கும்போது இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் மாடிப்படிக்கட்டு வழியாக தாங்க இறங்கி கீழே வந்தார். கீழே வந்து பார்க்கும்போது அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூமில் இவங்க படுத்துருக்கக்கூடிய பக்கத்து பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பெட்ரூம் பக்கத்தில் இந்த பெண் நின்றுக்கிறத கீழேருந்து பார்க்குறாருங்க. நம்மளுக்கு தெரியாமல் மாடிப்படிக்கட்டு வழியாக மேலே இப்படி வேகமாக போனா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி சுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடவே அந்த பெண் அந்த பெட்ரூம்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. கதவு பூட்டியிருக்குங்க, அந்த பெண்ணை உள்ளே போகிற மாதிரி இவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. இங்கே ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக அந்த பெட்ரூம் பக்கத்தில் போகிறாருங்க. அந்த பெண் வந்து பெட்ரூம்குள்ளே போன அந்த இடத்துல தான் அந்த பெண்ணை 4 பேர் தூக்கி போய் கட்பிடித்து கொடூரமாக கொன்ன அந்த அறை. நல்ல வேளை இவங்க யதார்த்தமாக அந்த அறையை பெட்ரூமை தெரிஞ்செடுக்காமல் இருக்காங்க, வாடகைக்காக வந்துவாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு வேகமாக மாடிப்படிக்கட்டு வழியாக ஓடி வந்து அந்த பெண் உள்ளே போன அந்த பெட்ரூமை திறந்து பார்த்து லைட்டை போடும்போது அங்கே யாருமே இல்லைங்க. பயந்து போன இந்த நபர் வேகமாக தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தை இருக்கக்கூடிய பெட்ரூமில் வந்து இந்த விஷயத்தை சொல்லவும் இவருக்கு பயமாக இருக்குது. இவரே பயக்கிறார்னா மனைவி குழந்தைகள்லாம் பயப்படுவாங்க இல்லையா, அதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் யோசிக்கலாம்னு முடிவெடுக்கிறாருங்க. இந்த புதிதாக வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குடும்பம் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த காரணத்தினால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே இவர் வீட்டில் இருக்கக்கூடிய பைபிளை எடுத்துகிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காருங்க. ப்ரேயர் பண்ணி ஒரு 3 நாட்கள் வந்து அந்த குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குங்க. அதற்கடுத்து மறுபடியும் 3வது நாள் நள்ளிரவு எல்லாருமே அந்த பெட்ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பங்களாவில் இன்னொரு அமானுஷ்யமான சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பெண்ணை மிகவும் கொடூரமாக துன்புறுத்தினா எப்படி ஒரு அலறல் சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய அலறல் கூடிய சத்தம் ஆங்காரமாக அந்த பங்களா முழுவதும் கேட்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே மறுபடியும் அந்த நபர் எந்திரிச்சு, என்னடா இந்த சத்தம் இப்படி கேட்குது, இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பங்களா முழுவதும் தேடி பார்க்குறாருங்க.
அந்த துன்புறுத்தப்பட்டு வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்குதே ஒழிய அந்த பெண் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியலைங்க. அதற்கடுத்து உடனே அன்றைய இரவே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, வேகமாக பைபிளை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்போதும் மனைவி மற்றும் குழந்தைகிட்ட சொல்லாமல் கீழ்ஃபுரில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ண பண்ண தான் அந்த சத்தம் வந்து அந்த ஆங்காரமான சத்தம் குறைஞ்சிருக்குங்க. இப்போது இவருக்கு நல்ல தெளிவாகவே புரிஞ்சிச்சுங்க, மிட் நைட்டாக இருந்தாலும் கூட அவர் போகக்கூடிய சர்ச்சினுடைய ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி விடாமல் அடிச்சிருக்காருங்க, எடுக்கவே இல்லை. நைட் டைம் யார் எடுப்பா? அதற்கடுத்து இப்படி அவனோட வீட்டில் நடக்குது, புதுசாக வாடகைக்கு வந்த அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஏதோ ஒரு துஷ்ட ஆன்மா இருக்குப்பா, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காலையில் பேசலாம்னு சொல்லிட்டு இவர் விடிய விடிய தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைக்காக பாதுகாப்பாக தூங்காமையே இருந்திருக்காருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க போகக்கூடிய அந்த சர்ச்சினுடைய ஃபாதராக ஃபாஸ்ட்ரா சாரிங்க, அது மட்டும் நாங்கள் வரவே மாட்டேங்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த சர்ச்சில் நம்ம எப்படி தீர்த்தம் சாமி தீர்த்தம் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு தீர்த்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ஜபம் பண்ணி. அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான்கள் வந்து எதிரி வீசணும் அப்படின்னா அது அங்கே இருக்க தங்கவே தங்காது. அந்த தீர்த்தத்தை பங்களா முழுவதும் தெளிக்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த சர்ச்சினுடைய ஃபாதர். அந்த நேரத்திலேயே அந்த குடும்ப தலைவர் வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்படி அந்த சர்ச்சினுடைய ஃபாதர் வந்து ஜபம் செய்யப்பட்ட அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டு மறுபடியும் அந்த பிரச்சனை வந்தால் வேறு ஏதாவது முடிவெடுக்கலாம், அமைதியாக இருங்க, அடிக்கடி வீட்டில் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் மறுபடியும் அந்த பங்களாவில் நிமஸ்தமான அதாவது மயான அமைதி இருந்திருக்குங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தூங்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த குடும்பத்தார் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த சர்ச் ஃபாதர் வந்துட்டு போன காரணத்தினால அந்த சாத்தான் வெளியே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு பெருசாக இல்லாமல் அவங்களுடைய வேலையை அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு வார காலகட்டம் கழித்து அதற்கு அடுத்த நாள் தான் அந்த ஆத்மா அங்கேயே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கும் வகையில் இன்னொரு திகிலான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் நிம்மதியாக ஒரு வாரம் நல்லா தூங்குற மாதிரி தூங்கிட்டே இருக்கும்போது இரவு கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு அவங்க வளர்க்கக்கூடிய நாய் எப்போதும் போல் ஆக்ரோஷமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாய் குறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விருக்குன்னு கணவன் மற்றும் மனைவி எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சிங்க. நடுவில் படுத்திருந்த அந்த 7 வயசு பையனை காணுங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பையனை காணமே அந்த பையனுடைய பேர் வந்து அரவிந்துங்க, சின்ன பையனோட பேர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களா முழுவதும் தேடுறாங்க, எங்கேயுமே காணும். அந்த நேரத்தில் தான் அந்த பங்களாவில் வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்குங்க, அங்கேருந்து பார்த்தாவே அந்த தோட்டம் பங்களாவினுடைய கார்டன் முழுவதும் நல்லாவே விசிபிளாக தெரியும். அந்த பெண்ணை புதைச்ச அந்த ஊஞ்சல் எல்லாமே அந்த இடத்துல தெரியும். அந்த இடத்துல போய் கார்டனில் காண இப்போ இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஊஞ்சல் போட்டிருந்தாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணை புதைச்ச அந்த சமாதி மேலே ஊஞ்சல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைப்பதற்காக அந்த ஊஞ்சல் யாருமே இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த 7 வயசு பையன் வந்து ஊஞ்சலில் உட்காந்து வேறொரு நபர் வேகமாக ஆட்டி விட்டு விளையாடுற மாதிரி அந்த இங்கிருந்து பார்க்குறாங்க. பையன் வந்து ஊஞ்சல் மட்டும் ஆடுது, சிரித்து சிரித்து ஏதோ பேசிகிட்டே இருக்கான் அந்த பையன். ஆப்போசிட்லேயும் பக்கத்துலேயும் எங்கேயும் பார்த்தா யாருமே இல்லைங்க. அந்த பையன் நல்லா கலகலப்பாக அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மிரண்டு போன கணவன் மற்றும் மனைவி வேகமாக ஓடி வந்து அந்த அரவிந்த் அப்படிங்கிற சின்ன பையனை தூக்கி, ஏன்டா இங்கே வந்த அப்படின்னா, நான் தூங்கிட்டு இருந்தப்பா, இந்த அக்கா தான் என்னை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் இருக்குது, அந்த பூச்செடிகள் பக்கத்தில் கை காமிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் அந்த உருவம் அந்த குழந்தைக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்க மாட்டேங்குங்க. உங்களுக்கு தெரியலையா அந்த அக்கா அங்கே தான் நிற்கிறாங்க, அந்த அக்கா அக்கா அங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பயந்து அடித்து போய் இந்த பையனை கூட்டிகிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுறாங்க. அதே நேரத்தில் அந்த பையன் கை காமிக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி அந்த நாய் வந்து ஆக்ரோஷமாக குறைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதற்கடுத்து ஒரு 10 நிமிடத்தில் அந்த நாயினுடைய சத்தம் குறைக்கிற சத்தம் நின்றுச்சுங்க. அந்த உருவம் வேற எங்கேயோ போயிடுச்சிட்டு இருக்கு, அதாவது அந்த ஆத்மா. அன்றைய இரவே இந்த குடும்பத்தார் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, இதற்கு மேலையும் இந்த பங்களாவில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பையனையோ அல்லது நம்மளுக்கு ஏதாவது உயிராபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆன்மா அந்த பங்களாக்குள்ளேயே இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த குடும்பத்தார் பேசுவதை எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேங்க. அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அதாவது இரவு முழுவதும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது தூங்கவே இல்லை. காலையில் 6 மணிக்கு வெளிச்சம் வந்த உடனே அந்த கார்டன் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது இன்னொரு அதிர்ச்சியான காட்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஊஞ்சல் இருக்கக்கூடிய அடியில் ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வளர்க்கக்கூடிய நாய் ஒரு 2 அடிக்கு குழி தோண்டுச்சுன்னா உள்ள பொந்து மாதிரி தோண்டும் இல்லையா, அந்த மாதிரி தோண்டி அந்த குழியை வேகமாக தோண்டிகிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே ஹவுஸ் ஓனர் பார்த்தாங்கலாம் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த நாய் குழி தோண்டக்கூடிய அந்த ஊஞ்சல் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது 2 அடி ஆழத்திற்கு அந்த நாய் வந்து மறுபடியும் குழி தோண்டிகிட்டே இருக்குங்க. பக்கத்தில் நெருங்க நெருங்க ஒரு வகையான துர்நாற்றம் இவங்களுக்கு இந்த குடும்பத்தாருக்கு வீச ஆரம்பிச்சிருக்குங்க. அதே நேரத்தில் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி ஒன்றை வச்சு வெளியே இழுத்துட்டு இருக்குங்க. அந்த துணி என்ன துணி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்ணினுடைய முந்தானை ஆட்டிருக்குங்க. ஸ்கை ப்ளூ கலர் இருக்கக்கூடிய அந்த சாரி தானே அந்த பொண்ணு கட்டியிருந்தாங்க. அதே சாரி வந்து பார்த்திங்கன்னா 2 அடி ஆழத்தில் தான் புதைச்சிருக்காங்க, போதையில் இவங்களுக்கு ஆழமாக கூட புதைக்கல. அந்த காரணத்தினால அந்த
சேலையை மட்டும் வந்து அந்த நாய் கவ்வி வெளியெடுத்துருச்சுங்க. அந்த நேரத்தில் அந்த காட்சியை பார்த்த அடுத்தனுடைய இவங்க ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலை வேற வெளியே வருது. அதே மாதிரி துர்நாற்றம் அடித்த உடனே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஹவுஸ் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த பங்களாவினுடைய உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்திலேயே அந்த குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக 4-5 ஆண்கள் அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டு வந்து 2 காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே அந்த ஊஞ்சல் கடியில் அந்த நாய் வந்து இப்படி இழுத்து போட்டிருக்கு, ஏதோ சாரி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த குடும்பத்தாரை, வாடகைக்கு கூடிய குடும்பத்தாரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹவுஸ் ஓனர்ஸ். இந்த நேரத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் பையன் ராகுல், அந்த புவனா அப்படிங்கிற பெண்ணை கட்படிச்சு கொண்டதில் அவனும் ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான்னா காரில் உட்காந்துருந்தவன் வேகமாக ஓடி வந்து அந்த நாயை துரத்தி துரத்தி அடிக்க போகிறாங்க. கடைசியாக ஒரு கட்டை எடுத்து அந்த நாயை ஓங்கி அடித்த உடனே இவருக்கு கோபம் வந்து, இவங்களும் பெரிய ஆள் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வாடகைக்கு இருக்கிறவங்க, ரெண்டு பேர்த்துக்கும் கைகலப்பாயிருதுங்க, அதாவது இந்த வாடகைக்காக இருக்கக்கூடிய குடும்பத் தலைவருக்கும் அந்த ராகுல் அப்படிங்கிற பையனுக்கும். அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ரெண்டு குடும்பத்தாரும் ட்ரை பண்ணி விளக்க பார்க்கும்போது எதுவுமே முடியலைங்க. அந்த நேரத்தில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுல் அப்படிங்கிற அந்த போனாயுதை கொன்ன ஒரு நபரில் அந்த பையனை கீழே தரையில் போட்டு இந்த வாடகைக்காக இருக்கக்கூடிய நபரினுடைய தலைவர் வந்து குறவழி எடுத்து அமுத்தி கொல்ல பார்க்குறாருங்க. பையன் துடிக்கிறான், அவன் வந்து அந்த ராகுலுங்கிறவன், இவனால் தான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு, என்னை அநியாயமாக கற்பழித்து கொன்று இங்கே புதச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர், அதாவது அந்த குடும்பத் தலைவர் இல்லை, அவர் வந்து சண்டை போடும்போது இடையில வந்து அந்த போனாங்கிற இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா வந்து அவருடைய உடம்புல இறங்கிடுச்சாட்டுருக்குங்க. இறங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெறியோடு அந்த அவனை கொல்ல பார்த்துருக்காரு. இவனை கொண்டுட்டு இன்னும் 3 பேர் இருக்காங்க, அவனுடையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த ராகுலினுடைய அம்மாவும் அப்பாவும் ஆல்ரெடி அவங்களுக்கு விஷயம் தெரியும் இல்லையா, ஸ்டன் ஆகி அப்படியே நின்ட்டாங்க. இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் அரவிந்தனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. காவல்துறை ஒரு 10 நிமிடத்தில் அந்த பங்களாவுக்கு வந்த உடனே, அப்போதும் காவல்துறை என்ன ஆங்கிளில் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அந்த கேஸுக்காக தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் எதுக்காக உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வாடகை குடும்பத்தார் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, அந்த ஊஞ்சலுக்கு 2 கீழே வந்து ஒரு 2 அடி ஆழத்தில் என்னோடய நாய் வந்து குழி தோண்டிடுச்சு, அங்கே ஒரு துர்நாற்றம் அடிக்குது, அதே மாதிரி ஒரு சேலை மாதிரி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே காவல்துறைக்கு தெரியும் இல்லையா இந்த கேஸில் எத்தனை கேஸ் பார்த்துருப்பாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ அங்கெங்கேயும் ஃபோன் பண்ணி அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஒரு 40-50 பேர் காவல்துறையினர் வந்து ஒரு பேட்சே பட்டாலியன் மாதிரி இறங்குறாங்க. இறங்கி வீடை ரவுண்ட் அப் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு சொந்தக்காரங்களும் சரி வாடகைக்காக இருக்கக்கூடிய நபர்களும் சரி யாரையும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த நாய் தோன்றுற அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆண்களை வச்சு, அதாவது நபர்களை வச்சு. அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது இந்த ராகுல் அப்படிங்கிற அந்த 4 காம அரக்கர்களில் இவன் தான் ஒருத்தன், இவனுடைய முகமெல்லாம் வெறுத்து விறுவிறுத்து போயிருச்சுங்க. அந்த நேரத்தில் 2 அடி ஆழத்தில் தான் மேலேயே புதைச்சிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, 2 அடி ஆழத்திலேயே அந்த அப்பாவி பெண்ணான புவனாவினுடைய சடலம், 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சாட்டுங்க, அழுகி போய் அந்த சடலம் மேலே வருதுங்க அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரியோடு. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சலவை சோப்புகளை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த சோப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோடு வச்சு புதைச்சிருக்காங்க. அந்த சோப்புகளையெல்லாம் வெளியே எடுக்கும்போது தான் அந்த சோப்பு கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி யாராவது உங்களுடைய சேல்ஸ் நபர்கள் வந்து காணாமல் போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த 2 நாள் கழிச்சு அவங்களுடைய பெற்றோர்கள் காணாமல் கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதையெல்லாம் வழக்காக எடுத்து சிங்க் பண்ணி பார்த்து இந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதற்கடுத்து காவல்துறை சிறப்பான முறையில் கவனித்த உடனே இந்த ராகுல் அப்படிங்கிற பையன் மொத்த விஷயங்களையும் அப்படியே சொல்லிடுறாங்க. மீதமுள்ள 3 நண்பர்களையும் ராகுலினுடைய ஒத்துழைப்போடு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இந்த சம்பவம் 2001 வருடம் சென்னையில் அந்த விஐபி ஏரியாவில் நடந்த ஒரு திகிலான சம்பவங்க. இந்த சம்பவத்தை அனுப்பின இந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பங்களாவில் வாடகைக்காக போனாங்கல்ல அந்த குடும்பத்தார் அந்த குடும்பத் தலைவர், அவரும் இந்த ரவிக்குமார் அப்படிங்கிற நபரினுடைய அப்பாவும் வந்து ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புவனா அப்படிங்கிற இறந்து போன பெண்ணினுடைய ஆவி அந்த வாடகை வீட்டுக்கு வந்த குடும்பத்தாரை கொல்லணும் அல்லது அவங்களை துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவோடு பண்ணலிங்க. இந்த குடும்பத்தாரை வச்சு தான் நம்மளுடைய சாவுக்கு காரணமான துப்பை துளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுருக்குங்க. அப்படி அவங்கள ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா நினச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பையனை சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் ஊஞ்சல் எல்லாம் ஆட வச்சுருந்துருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய தம்பிக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ் இல்லையா, தம்பிக்கிட்ட நல்லா விளையாடுவாங்களாமங்க, அதே மாதிரி குழந்தைகள்கிட்டையும் அந்த பெண் வந்து நல்ல ஜாலியாக விளையாடக்கூடிய டைப். அந்த காரணத்தினால தான் நள்ளிரவு நேரத்தில் ஊஞ்சல் எடுத்துகிட்டு போய் அந்த பெண் அந்த பையனை விளையாட வச்சுருந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் ஆஃப்டர் அந்த குடும்பத்தார் அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவத்தின் மூலம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, போதை அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு அரக்கன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காம பொருளாக மட்டும் பார்க்காம அவங்களும் நம்முடைய அம்மா தங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராதுங்க. இன்றைய காணொளி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா
இந்த மின்னஞ்சல் மூலமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.